எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா தட் இஸ் த எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலே ஒரு டைனமிக்கான ஆர்கன், அதாவது டெய்லியுமே இந்த எண்டோமெட்ரியத்தில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ரீஜென்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த எண்டோமெட்ரியத்தில் டெய்லி சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குன்னா, சொல்லப்போனால் உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் மெயினாக ஆக்ட் ஆகிற ஆர்கன் பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் தான். இந்த ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸோட ரிசெப்டர்ஸ் இந்த எண்டோமெட்ரியத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எண்டோமெட்ரியத்தில் டெய்லியுமே சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ சேஞ்சஸ் இந்த எண்டோமெட்ரியத்தில் ஏன் நடக்குதுன்னா, ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான், அது இந்த எம்பியோவை இம்ப்ளான்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு ஹெல்த்தி பேபியாக வளர்த்துறதுக்காண்டி தான் இவ்வளோ சேஞ்சஸ் இந்த எண்டோமெட்ரியத்தில் நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் ஒவ்வொரு எம்பியோ டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறமும் நம்ம கொடுக்குற எல்லா மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த எண்டோமெட்ரியத்தை என்ரிச் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும், இல்லை இந்த எண்டோமெட்ரியோட பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான். ஸோ இந்த இவ்வளோ முக்கியமான எண்டோமெட்ரியம் எப்படி இருந்தால் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சியை அதில் இம்ப்ளான்ட் பண்ண வைக்க முடியும்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த எம்பியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எண்டோமெட்ரியத்தில் தங்கி வளரணும்னா, ஃபஸ்ட் இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட் இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா, அட்லீஸ்ட் 8 to 12 மில்லிமீட்டர் ஆச்சு இருக்கணும். 8 மில்லிமீட்டருக்கு கம்மியாகவோ இல்லை 12 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தாலோ நம்ம ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் குறையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியத்துக்கு ஒரு அடிக்குவேட் பிளட் ஃப்ளோ இருக்கணும். தேர்ட், இந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டி, அதாவது இந்த யூட்ரஸோட கேவிட்டி நார்மலாக இருக்கணும். இல்லை சப்போஸ் இந்த யூட்ரஸ்குள்ளே ஒரு சத வளர்ச்சி இருக்கலாம், அதாவது நம்ம பாலிப்னு சொல்லுவோம், அந்த பாலிப் வந்து சிறுசாக இருந்தாலும் அது எம்பிரியோ தங்கி வளர விடாது. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அடுத்து இந்த யூட்ரஸோட ஷேப்ஸ் அப்நார்மலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அதாவது நம்ம செப்டம்னு சொல்லுவோம், சத வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏதாச்சும் இருந்தாலும் எம்பிரியோ இம்ப்ளான்டேஷனை அதை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த பாலிப்ஸ் இல்லை இது அப்நார்மல் யூட்ரின் ஷேப்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஒரு 3D அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ இல்லை HSG டெஸ்ட் மூலமாகவோ இந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டியை நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் நார்மலாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கடைசியாக பார்த்திங்கன்னா, அடிக்குவேட் ப்ரொஜெஸ்ட்ரோன் எக்ஸ்போஷர். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் ப்ரெக்னென்சி ஹார்மோன். ஸோ என்ன தான் ஈஸ்ட்ரோஜன் நம்ம கொடுத்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் நல்லா இருந்தாலும், இந்த அடிக்குவேட் ப்ரொஜெஸ்ட்ரோன் இருந்தால் தான் இந்த எம்பியோனால் இந்த எண்டோமெட்ரியத்தில் இம்ப்ளான்ட் பண்ணி வளர முடியும். ஸோ அடிக்குவேட் ப்ரொஜெஸ்ட்ரோன் எக்ஸ்போஷர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த 4 இது நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு எம்பியோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுவோம். பட் இதெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சில சமயம் நம்மளுக்கு எம்பியோ தங்கி வளர முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எம்பிரியோ தங்கி வளர முடியலைன்னா நம்ம அடுத்த ஃபர்தர் டெஸ்ட் நம்ம பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் நார்மலாக இருந்தும் எம்பிரியோ இம்ப்ளான்ட் ஆகி வளரலைன்னா நம்ம அடுத்து அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது அட்வான்ஸ் டெஸ்ட் என்னென்னா, ஒன்று வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்ற டெஸ்ட், இன்னொன்று வந்து ஈரான்ற டெஸ்ட். ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் உங்கள் யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே நாங்கள் பாஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ் பண்ணும்போது உங்கள் யூட்ரைன் கேவிட்டி மேக்னிஃபைடாக தெரியும், உங்கள் எண்டோமெட்ரியமும் எங்களுக்கு மேக்னிஃபைடாக தெரியும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம என்னென்னலாம் பார்க்கலான்னா, உங்கள் கேவிட்டிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பாலிப்ஸ் இருந்தாலும் அதை பார்க்கலாம், அதை சைட் பை சைட் கரெக்டும் பண்ணிடலாம். இல்லை செப்டம் இருந்தாலும், அதாவது சத வளர்ச்சி இருந்தாலும் அதையும் கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு முக்கியமானது, நம்ம ஊரில் ரொம்ப காமனானது எண்டோமெட்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன், அதாவது யூட்ரைன் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன்ற கண்டிஷன். அது இருந்தாலும் அது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான பயாப்ஸியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் எண்டோமெட்ரியம் நார்மலாக வளர்ந்துருக்கா இல்லை அப்நார்மலாக, அதாவது பாலிபாய்டல்னு சொல்லுவோம், அப்நார்மலாக வளர்ந்துருக்கிறதும் நம்ம இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஈரான்ற டெஸ்ட். இந்த ஈரான்ற டெஸ்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் என்னென்னா, ஒரு 28 டேஸ் சைக்கிளில் எல்லா நாளுமே இந்த எண்டோமெட்ரியம் வந்து இந்த எம்பிரியோவை ரிசீவ் பண்ணிக்காது.
சொல்லப்போனால் ஒரு 24 hours, இந்த 28 days சைக்கிளில் ஒரு 24 hours மட்டும்தான் இந்த எண்டோமெட்ரியம் வந்து இந்த எம்பிரியோவை ரிசீவ் பண்ணும். அந்த ஒரு 24 hours மட்டும்தான் அந்த எண்டோமெட்ரியத்தில் ஒரு கேட்வே மாதிரி இருக்கும், அப்போ தான் அது ஓப்பனாக இருக்கும், அந்த ஜீன்ஸ்லாம் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ எம்பிரியோ போய் அங்கே தங்கினாதான் இந்த எம்பிரியோ இம்ப்ளான்ட் ஆகி வளரும். ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் அடினோமயோசிஸ் இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, இல்லை எண்டோமெட்ரைட்டிஸ், உங்கள் யூட்ரஸோட இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, ஸோ இந்த விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் வந்து மாறி இருக்கும். எய்தர் உங்களுக்கு முன்னாடியே இருக்கலாம், இல்லைன்னா யூஸ்வலாக வர 21 days இல்லாமல் ஒரு கொஞ்சம் லேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் எப்போ அந்த எண்டோமெட்ரியம் வந்து எம்பிரியோவை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்ற டைமை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த ஈரான்ற டெஸ்ட். ஸோ இந்த ஈரா டெஸ்ட் மூலமாக நம்ம அந்த ப்ரொஜெஸ்ட்ரோம் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போது நல்ல குவாலிட்டி எம்பிரியோஸ் இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலமாக கண்டிப்பாக அடுத்த ட்ரான்ஸ்ஃபரில் உங்களோட IVF சக்ஸஸ் ரேட்டை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்லாம் வந்து ஏன் டாக்டர் ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது நம்ம ஃபஸ்ட்டே இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் IVFஓட காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியாயிரும். இன்னொன்று, சில பேத்துக்கு தேவையில்லாமல் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, IVF ஃபெயிலியர் இஸ் காமன் ஆஃப்டர் ஃபஸ்ட் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நிறையா அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் அ குட் சக்ஸஸ் ரேட் அண்ட் அச்சீவ் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. தேங்க்யூ.